வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழாசிரியர் திருவரங்கன். இன்றைய தினம் இலங்கை ஆற்றுப்படை என்ற கட்டுரையின் இரண்டாவது காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தான், இராமாயணம் தொடர்பாக நிலவர கருத்துகள், இராமாயண இலங்கை தொடர்பாக நிலவர கருத்துகள் என்று ரெண்டு விடயங்களை பற்றி உங்களோடு கதைத்திருந்தான். இராமாயணம் நடந்த இலங்கை இன்றைய இலங்கைதான், இன்று நாங்கள் வாழுகிற இந்த இலங்கைதான் இராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை என்பதை ப்ரூவ் பண்ணுறதான், நிரூபிக்கிறதான் இந்த கட்டுரையாசிரியற்ற நோக்கம். அதை எவ்வாறு நிரூபிக்கிறார் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னான், இராமாயணம் இதில் சொல்லப்பட்ட இலங்கை இன்றைய இலங்கை என்பதை இலக்கிய சான்றுகளுக்கூடாக, கல்வெட்டு சான்றுகளுக்கூடாக, கர்ணபரம்பரை சான்றுகளுக்கூடாக, வரலாற்று மூலாதாரங்களுக்கூடாக, புறநாட்டவர் குறிப்புகளுக்கூடாக, அந்த இலங்கை என்ற அமைப்பு அவற்றுக்கு பல்வேறு உத்திகளுக்கூடாக இராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இன்றைய இலங்கை என்பதை கட்டுரை ஆசிரியர் நிறுவியிருக்கிறார். அவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு காணொளிகளாக தனித்தனியாக, இலக்கிய சான்று தனியாக, கல்வெட்டு சான்று தனியாக, கர்ணபரம்பரை சான்றுகள் தனியாக, தனித்தனி காணொளிகளாக நான் பதிவேற்றுவதாக கூறியிருந்தேன். அது இந்த முதல் முயற்சியாக இன்று உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு இது ரொம்ப அவசியமான பகுதி. இன்னமும் பேப்பரில் இடம்பெறாத கேள்வி என்பதனால் படித்து கொள்ளுங்கோ. ரைட், முதலாவது நான் சொல்ல போகிறது பிள்ளைகள், மேலே இலக்கிய சான்று தான் முதலாவதாக இருக்குது, பட் நான் அதில் தொடங்கியில கொஞ்சம் நிறைய விஷயம். ஸோ அதையும் நான் கட்டாயம் காணொலியாக பதிவேற்றுவேன், டோன்ட் வரி. நான் இதை சொல்ல போகிற விஷயம் என்னென்றால் குழந்தைகள், இராமாயணம் நடந்த இலங்கை இன்றைய இலங்கை என்பதை நிறுவதற்கு கட்டுரையாசிரியர் கூறுகிற கர்ணபரம்பரை சான்றுகள் அல்லது ஐதீகங்கள், கர்ணபரம்பரை கதைகள் அல்லது ஐதீகங்கள் என்ற அடிப்படையில் நான் இன்றைக்கு சில சிந்தனைகளை சொல்ல போகிறேன். இராமாயணம் நடந்த இலங்கை இன்றைய இலங்கை தான் என்பதற்கு கட்டுரையாசிரியர் தருகிற ஐதீகங்களை சொல்ல போகிறேன். முதலாவது விஷயம் சொல்ல போகிறோம் பிள்ளைகள், இந்த சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்டிருந்த அசோகவனம் இந்த நாட்டின் உயர்ந்த மலை சிகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிற, விளங்குகின்ற, ஒன்றாக விளங்குகின்ற கக்கல என்ற இடத்தை சார்ந்தது என்று இன்றும் அங்குள்ள மக்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது, மக்களின் வாயின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன முதலாவது ஐதீகம், சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்டிருந்த அசோகவனம் இந்த நாட்டின் உயர்ந்த மலை சிகரங்களில் ஒன்றாகிய ஹக்கல என்ற இடத்தை சார்ந்தது என்று அங்குள்ள மக்கள் ஒரு ஐதீகத்தை வெளியிடுகிறார்கள். இதனால் தான் நாம் அந்த இடம் சீதா தலாவா என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது முதலாவது, ஹக்கல அசோகவனம், இப்படி ஞாபகம் வச்சுருங்க சிம்பிளாக. அடுத்தது பிள்ளைகள், இதற்கு அப்பால இந்த இடத்துக்கு அப்பால பாலுகமா என்று ஒரு இடம் இருக்கிறது. பாலுகமா என்றால் அதன் பொருள் என்னென்றால் பிள்ளைகள், பாலடைந்த நகரம் என்று பொருள். பாலுகமா என்றால் என்ன பொருள், பாலடைந்த நகரம் என்று பொருள். அதாவது இதுதான் அனுமன் எரித்த இடம் என்றும், அன்றையிலிருந்துதான் இந்த இடத்தில் புல் பூண்டுகள் கூட முளைப்பதில்லை என்றும் ஒரு ஐதீகம் நிலவி வருகிறது. அடுத்த விஷயம் பிள்ளையர், முதலாக சொன்னான் சீதா பிராட்டி சிறை வைக்கப்பிறந்த அசோகவனம்தான் இந்த நாட்டின் உயர்ந்த மலை சிகரங்களில் ஒன்றாக இருக்கிற ஹக்கல, அதனால தான் அந்த இடம் சீதா தலாவா என்று அழைக்கப்படுகிறது என்று அந்த மக்கள்கிட்ட ஒரு ஐதீகம் நிலவு. அடுத்தது, இந்த பிரதேசத்திற்கு அண்மையில் பாலுகமா என்று ஒரு இடம் இருக்கிறது. பாலுகமா என்றால் அதன் பொருள் என்ன பிள்ளையல், பாலடைந்த நகரம். இந்த இடம்தான் அனுமன் எரித்த இடம், அதனால தான் இங்கே புல் பூண்டுகள் கூட முளைப்பதில்லை என்று அந்த பிரதேச மக்களிடையே ஒரு ஐதீகம் நிலவி வருகிறது. அடுத்த பிள்ளையல், வெரி சிம்பிள், ஹக்கலையிலிருந்து கப்புத்தலைக்கு செல்லுகிற வழியில், கக்கல என்ற இடத்திலிருந்து கப்புத்தலைக்கு செல்லுகிற வழியில் வெளிமட என்று ஒரு அழகிய கிராமம் இருக்கிறது. இந்த வெளிமட என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் பிள்ளைகள், ராமலங்கா என்று ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடம்தான் இராவணன் இறுதியாக போர் செய்து வீழ்ந்த இடம். அன்றிலிருந்துதான் இந்த இடம் ராமலங்கா என்று அழைக்கப்படுகிறது என்று அங்குள்ள புத்த பிக்குகள் ஒரு கர்ணபரம்பரையான ஐதீகத்தை குறிப்பிடுகிறார்கள். அடுத்த, வெரி சிம்பிள், ஹக்கலையிலிருந்து கப்புத்தலைக்கு போகிற பாதையில் வெளிமட என்ற ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ராமலங்கா என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடம்தான் இராவணன் இறுதியாக போர் செய்து வீழ்ந்த இடம்.
அன்றில் இருந்துதான் இந்த இடத்துக்கு என்ன பெயர் வந்ததாம் பிள்ளைகள், ராமலங்கா என்று பெயர் வழங்கப்பட்டதாக அங்குள்ள புத்த பிக்குகள் மத்தியில் அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. வெரி சிம்பிள், விளங்குதோ? ஹக்கல தான் அசோகவனம். அடுத்த விஷயம் சொன்னான், இந்த பாலுகம என்றது அனுமன் எரித்த இடம், பாலடைந்த நகரம். அடுத்த சொன்னான் பிள்ளைகள், இந்த ராமலங்கா என்ற இடம், ராமலங்கா என்ற இடம்தான் ராவணன் இறுதியாக போர் செய்து வீழ்ந்த இடம். அடுத்தது பிள்ளைகள், இன்னொரு அருமையான ஐதீகத்தை சொல்கிறார். இந்த தூரும்பெலா பன்சாலா என்ற இடத்துல தான் சீதா பிராட்டி ராமபிரானுக்கு தான் கற்பு நெறியிலிருந்து விலகவில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்ததாக மேஜர் போர்ஸ் என்ற ஆங்கில அறிஞர் இலங்கையில் 11 ஆண்டுகள் என்ற தந்த நூலில் இப்படி ஒரு ஐதீகம் அந்த இடத்துல நிலவுது என்று சொல்கிறார். என்னென்ன பிள்ளையா? தூரும்பெலா பன்சாலா என்ற இடத்துல தான் சீதா பிராட்டி ராமபிரானுக்கு தான் கற்பு நெறியிலிருந்து விலகவில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்ததாக ஒரு நம்பிக்கை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால தான் அந்த இடம் என்ன பெயர் என்னது என்று யார் சொல்கிறார் என்றால் பிள்ளையர், எப்படி ஒரு ஐதீகம் நிலவினதாம் என்று யார் சொல்கிறதா என்றால் மேஜர் போர்ஸ் என்ற ஆங்கில அறிஞர் இலங்கையில் 11 ஆண்டுகள் என்ற நூலில் இந்த ஐதீகத்தை பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது பிள்ளையல், இந்த மலை பிரதேசத்தில் இராவண இல்லா என்று ஒரு குன்று இருக்கிறது. அந்த குன்றில் ஒரு நீளமான குகை காணப்படுகிறது. இதுதான் ராவணன் தன்னுடைய தலைநகரிலிருந்து அந்தரங்கமாக வெளிச்செல்வதற்கு பயன்படுத்திய வழி என்ற ஐதீகம் நிலவி வருகிறது. இந்த 5 விஷயம் தான் பிள்ளைகள் கர்ண பரம்பரை அல்லது ஐதீகங்கள் கர்ண பரம்பரை சான்றுகள். வெரி சிம்பிள், 1, 5 முறுக்கா சொல்லி நான் நிற்பார். 1, என்னென்றால் பிள்ளைகள், இந்த சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்டிருந்த அசோகவனம்தான் இந்த நாட்டில் இந்த உயர்ந்த மலைச்சிகரங்களில் ஒன்றான ஹக்கலை, அதனால் அது சீதா தலாவ என்று அழைக்கப்படுது என்று அந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஐதீகம் நிலவு. அடுத்தது குழந்தைகள், இந்த இடத்துக்கு பக்கத்தில் பாலுகமா என்று ஒரு இடம் இருக்குது. பாலுகமா என்றால் பாலடைஞ்ச நகரம். இது இரா அனுமன் எரித்த இடம் என்றும் அதனால தான் இந்த நகரத்தில் என்னது புல் பூண்டுகள் முளைப்பதில்லை என்ற ஒரு நம்பிக்கை நிலவுது, ஐதீகம் இருக்குது. அடுத்தது பிள்ளைகள், இந்த ஹக்கலையிலேருந்து கப்புத்தலை போகிற வழியில் வெளிமடை என்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்னது ராமலங்கா என்ற ஒரு இடம் இருக்குது. இதுதான் ராவணன் இறுதியாக போர் செய்து வீழ்ந்த இடம். அன்றையிலிருந்து தான் இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்தது என்று புத்தபிக்குகள் ஒரு நம்பிக்கையை சொல்கிறார்கள், ஒரு ஐதீகத்தை. அடுத்த விஷயம் பிள்ளைகள், இந்த மேஜர் போர் சொல்கிற ஐதீகம் என்னது தூரும்பெலா பன்சாலா என்ற இடத்துல தான் சீதா பிராட்டி ராமனுக்கு தான் கற்பு நிறையிலிருந்து விலகவில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது என்று இலங்கையில் 11 ஆண்டுகள் என்று தான் எழுதின அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார். இப்படி ஒரு ஐதீகம் இருந்தது. நிறைவா பிள்ளைகள், இன்னொன்று, இந்த மலைப்பிரதேசத்தில் ராவண எல்லா என்று ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றில் ஒரு நீளமான குகை இருக்குது. அதுதான் ராவணன் தன் தலைநகர்லேருந்து அந்தரங்கமாக வெளிச்செல்ல பயன்படுத்திய வழி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஐதீகங்கள், இத்தகைய ஐதீகங்களுக்கூடாக என்ன வெளிப்படுது, ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இலங்கை இன்றைய இலங்கை என்பது புலனாகிறது. இவ்வளவு தான் விஷயம். அப்போ ராமாயணம் கூறுகின்ற இலங்கை இன்றைய இலங்கையே என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் தருகின்ற கர்ண பரம்பரை சான்றுகள். வெரி சிம்பிள், ஹக்கலதான் அசோகவனம், பாலுகம அனுமதித்த இடம், அடுத்தது ராமலங்கா ராவணன் இறுதியாக போர் செய்து வீழ்ந்த இடம், தூரும்பலா பன்சாலா சீத சத்தியம் செய்த இடம், அடுத்தது ராவண இல்லா, அது ராவணன் த ஷோர்ட் ரூட், என்ன என்ன ரகசிய பாதை, ஷோர்ட் ரூட்னு சொல்லுகிறார், சரியா, ரகசியமாக வெளிச்செல்ல பயன்படுத்தின பாதை. இவ்வளவு சான்றுகளும் இதை புரூவ் பண்ணு, இதுதான் விஷயம். இப்படி நான் ஓண்ட ஓண்டாக பதிவேற்றுவேன். என்னுடைய இந்த பதிவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட நண்பர்கள்ட்டையும் இதை சென்று சேருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்கள் இருப்பினம், வேறையாக்க உங்களோட படிக்கிறாக்கள் இருப்பினம், அவர்களுக்கும் என்னுடைய இந்த ஜூச்சியப்பினை அறிமுகம் செய்து வையுங்கள். தமிழால் வைய தலைமை கொள்வோம். குறையிருப்பின் என்னிடம் சொல்லுங்கள், நிறைவிருப்பின் உருக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.